வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு படம் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஷவுலின் சாக்கர் படம் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. தமிழ் டபுளாக இந்த படத்துக்கு பேர் மிரட்டல் அடின்னு நினைக்கிறேன். சரி, நாவுகள் எனக்கு ரீசெண்டாக இந்த படத்தை போட சொல்லி கேட்டீங்க. எனக்கும் இந்த படத்தை பண்ண ஆசை. ஏன்னா எனக்கு இந்த படம் ஏற்ற படம். ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன், காமெடி, பாட்டு கூட இருக்குது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். இவன் பேர் தான் ஃபங்க. இவன் ஒரு ஃபுட்பால் ஸ்டார். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோல்டன் லெக். ஏன்னா இவன் ஏகப்பட்ட கோல் அடிச்சுக்கிறான், அதனாலே இவனை கோல்டன் லெக்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் இவன் பேர் ஹங்கு. இவனுடைய டீம்மேட் ஹங்கு ஃபங்கு கிட்ட ஒரு செக்கை கொடுத்து, நீ இன்னைக்கு கோலை விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா என்ன கோலை விட சொல்லிட்டு நீ என்னை பின்னாடி திருட்டு முன்னாடி வரலான்னு பார்க்குறியா, நான் தான் கோல்டன் லெக் அப்படின்னு சொல்கிறான். பட் இவன் செக்கை வாங்கிறான். அந்த செக்கை வாங்கின வாட்டி ஃபங்கு ஹங்குடைய தலையில் கால் வச்சு ஷூ கட்டிட்டு மேட்சில் வேணுனே கோலை கரெக்டாக அடிக்காமல் தப்பா அடிச்சிடறான். ஸோ அதனால இவங்க டீம் தோற்று போயிடுச்சு. இதை பார்த்து மக்கள்லாம் கோபமாக கிரவுண்டுக்குள்ளே வந்து ஃபங்கு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதில் சில பேர் ஃபங்குடைய காலை உடச்சிடறாங்க. ஸோ இனிமேட்டு ஃபங்கால் ஃபுட்பாலே ஆட முடியாது. இதெல்லாம் பார்த்து சிரிச்சபடியே ஹங்கு போறான். ஹங்கு தான் இந்த படத்துடைய வில்லனே. ஃபங்கு கால் உடஞ்ச பிறகு ஹங்கு தான் இப்ப நம்பர் ஒன் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் பிளேயரா இருந்தா இப்ப கோச் ஆயிட்டான். டீம் ஈவல்னு ஒரு டீமை கோச் பண்றான். அந்த டீம் தான் கடைசி 5 வருஷமா சூப்பர் கப் சாம்பியன். ஆனால் ஃபங்கு தான் இப்போ பாவான் கால் உடஞ்சி எதுவுமே இல்லாத ஒருத்தராக ஆயிட்டாரு. அந்த ஒரு கோலை விட்டதால எல்லாமே இப்போ தலைகீழாக ஆயிடுச்சு. ஹங்கு ஃபங்குடைய தலையில் கால் வைக்கிறான். இப்போ உங்களுக்கு கீழே நான் 20 வருஷமாக வேலை செய்கிறேன், உங்கள் டீமை நான் கோச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவன் முடியாது, உனக்கு ஒருபடியாக காலே இல்லை, வயிற்றில் கோல்டன் லெக் டேட்டு மட்டும் மிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹங்கு நானைக்கு வெளியே வீட்டை ஒரு கோல்னால தான் எல்லாமே மாறி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம் போய் வெளியே சொல்லி யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஆள் வச்சு உன் காலை உடச்சதே நான் தாண்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஃபங்குடைய வாழ்க்கையே இப்போ மாறிடுச்சு தொடரலாம் அந்த ஒரு கோலை விட்டுதால. அப்போ தான் சிங்குன்னு ஒருத்தனை பார்க்குறாரு. இவன் தான் சிங்கு. இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ. சிங்குக்கு இருக்கிற கால் பலம் உலகத்தில் எவனுக்கும் இல்லை. என்ன ஃபுட்பால் ஆடுறாங்க இவங்களாம், காலும் மூளையும் ஒன்னா வேலை செய்யணும். என் தலைவன் ப்ரூஸ்லி அல்டிமேட் கிக்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, அதை கற்றுக்க நான் என் வாழ்க்கை முழுக்க தியாகம் பண்ணியிருக்கேன். இந்தாங்க என் பிஸ்னஸ் கார்டு, அதை நீங்கள் கற்றுக்கணும்னு நீ காண்டாக்ட் பண்ணுங்க. குங் ஃபோ ஷாவ்லின் ஸ்கூல் மைட்டி ஸ்டீல் லெக்கா. ஆனால் நீ சதன் ஒரு குப்பை பொறுக்கிறவன். குப்பை பொறுக்கிறது என் ப்ரொஃபஷன். அங்கே வரால அந்த பொண்ணை பாருங்க. ஸோ கருக்காப்பா. அது இல்லை, அங்கே பாருங்க வாழைப்பழ தொழி, அவள் வழிக்கு விழுந்துட்டா. இதே இவ குங்ஃபோ கற்றுருந்தானா, அதுலேருந்து ஈஸியாக இவன் தப்பிச்சிருப்பா. ஹலோ மேடம், குங்ஃபோ கற்றுக்கணுமா, என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. அட போட பைத்தியம். அங்கே பாருங்க, ஒருத்தவங்க காரை பார்க் பண்ணாமல் கஷ்டப்படுறாங்க. இதே இரும்பு கை குங்ஃபோ கற்றுருந்தா அந்த காரை ஈஸியாக பார்க் பண்ணியிருக்கலாம். அங்கே பாருங்க, ஒருத்தன் செடியை சரியாக விட்டலன்னு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதே ஷாவ்லின் குங்ஃபோவில் துறவிகளின் 9 வேலிங்கிற அந்த டெக்னிக்கை கத்திருந்தானா, இவன் பூந்து பூந்து வெட்டியிருப்பான். ஆனால் அந்த வித்த ஹியோஷான் கலையில இருந்து தானே வந்துச்சு. எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கும் தாயே ஷாவ்லின் தான். குங்ஃபுங்கிறது கொலப்பண்ண இல்லை, அது ஒரு கலை. இதை மக்கள் வாழ்க்கையில் ஒன்னாக்க பார்க்குறேன் பட் முடிய மாட்டேங்குது. சரி சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபங்கு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தாலும் உங்களாலையும் குங்ஃபு கற்றுக்க முடியும். யாரை பத்திர ஹேண்டிகேப்னு சொன்னேன், இந்த காலை வச்சு எத்தனை கோல் அடிச்சிருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுத்த பிஸ்னஸ் கார்டை கேனுக்குள்ளே வச்சு தூக்கி போட்டால் இவன் கேனை ஒரே கிக்கு, அது எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு இதை பற்றலாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. செக்யூரிட்டி குப்பையில் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாரு. இவனு அங்கேருந்து போயிடுறான். செங்குக்கு நல்ல ஷூ வாங்க ஆசைனா, இவன் போட்டிருக்கிறது ஒரு வாட்டர் ஷூ. ஷூவை பார்த்தா கூட இங்கிருந்து போப்போ தள்ளிப்போன்னு சொல்கிறாங்க. தம்பி இந்த ஃப்ரிட்ஜை தூக்க ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் இவன் காலை வச்சு ஒரே கிக்கு, ஃப்ரிட்ஜே பறந்து போயிருச்சு. அப்புறம் இவன் வச்சிருந்த குப்பையெல்லாம் இட போட்டுட்டு 20 சென்ட் பணம் வாங்கிட்டு ஒரு பண்ணு கடைக்கு போகிறான். அந்த பண்ணு கடையில் மியூயின் ஒரு பொண்ணு வேலை செய்கிறான். மியூ தான் இந்த படத்துடைய ஹீரோயின். மியூயி அந்த கடையில் தாய்ச்சி கலை யூஸ் பண்ணி மாவு பசைகிறான். சும்மா மாவை அப்படியே மாற்றி மாற்றி பிசைஞ்சு இப்படியே பந்து மாதிரி தூக்கி போடுறான் அந்த மாவை. அப்போ ஒருத்தன் மியூயி இதில் காசு இருக்குது, இந்த காசு எடுத்துகிட்டு பண்ணு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை தூக்கி போட்டால் அந்த பாத்திரத்தையே வளைக்க பிடிச்சிட்றான். இதை பார்த்து சிங்குக்கு செம ஆச்சரியமாயிருச்சு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்றான். அதிசய கும்ஃபு வீராங்கனையே, அந்தரத்தில் வந்த பாத்திரத்தை தானே கையில் பிடித்து நிறுத்தி விட்டாயே. கும்ஃபு தாய்ச்சி வித்து யூஸ் பண்ணி பண்ணு செய்கிறியா, பண்ணு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறான். இது என்ன வித்த, உடம்பை ஷிஃப்ட் பண்ணி ஷேடோவை மாத்திர வித்தையா, 4 கைகளை வச்சு 1000 கால்நடைகளை தள்ளுற வித்த. ஓ அத்தா பண்ணு இப்படி சாஃப்டாக இருக்குதான்னு சொல்லி இன்னொரு பண்ணு எடுத்து வாயில் போட்டுக்கிறான். ஒரு பண்ணு வில 50 சென்ட்ஸ், 2 சாப்பிட்டதுக்கு நீ $1 தரணும். என்கிட்ட இப்போ ஒரு 50 சென்ட்ஸ் தான் இருக்குது, மீதி நாளைக்கு தரேன். முடியாது, நானும் உன்ன மாதிரி ஒரு ஷாவ்லின் மாஸ்டர் தான். முடியாது. சரி இந்த ஷூவை வச்சுக்கோ, இன்னொரு பண்ணு எடுத்துக்கிறேன். முடியாது, இது சரிப்பட்டு வராது, நம்ம டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியதான். அதிசய கும்ஃபு வீரா, இவன் தண்ணி எடுத்து ஊத்துறா. என்ன வேணா பண்ண, வேணா பாட்டு மட்டும் பாடாத. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அவர் அனிருதி இப்பா பாதியவே மிஞ்சிட்டாரு. தேங்க்ஸ் இப்பா. எனக்கு பாட்டு பாட பிடிக்கும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினா அது வெடிச்சு செதறும். அங்கிருந்த எல்லாத்துடைய கண்ணிலுமே ஒரு ஃபயர் தெரியுது. எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. Oh baby, I feel like flying, flying up up above in the air. எவன்டி உன்னை பத்தாம் 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 கையில கடைச்சா சத்தா 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 சத்தா. எவன்டி உன்னை பத்தாம் 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 கையில கடைச்சா சத்தா.
அப்ப கடை ஓனர் வந்து என்ன பண்றேன்னு மியூவை திட்டிட்டு எல்லாரும் வேலை பாருங்கன்னு சொல்றாங்க. அமைதி லேடி, நான் இந்த பண்ணு சாப்பிடத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு பண்ணை சாப்பிட்டு அங்கிருந்து காசு கொடுக்காம ஓடி போயிடுறான். சிங்குடைய ட்ரைனிங் எடுத்த ஒருத்தருக்கு அவன் தான் இரும்பு தலை, அயன் ஹெட். அயன் ஹெட் தான் சிங்குடைய ஷாவலின் மூத்த முதல் சகோதரன். அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் இவன் தொல்லை பண்ணே இருப்பான். இப்ப கூட கும்ஃபுவா பாட்டு மூலமா ப்ரோமோட் பண்ணலாம்னு சொல்றான். சரி, நீ உங்க அயன் ஹெட் வேலை செய்யற அந்த பப்லயே உங்க பாட்டு பாடுறாங்க. மாங்கோட்டை பூங்கோட்டை அண்ணா நகர் புலி அங்கோட்டை, நாங்க ரெண்டு பேரும் பாடுங்கோட்டை, பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க. என்னடா பாடுறீங்கன்னு, எவன்டா இந்த பாட்டை எழுதுந்து, இவன் தாங்க, இவனுக்கு இதே தாங்க வேலை. எங்க இரும்பு கால் இரும்பு தலையை வித்தி பத்தி கடைசியா சொல்லத்தான் நாங்க இந்த பாட்டை பாடணும். இரும்பு தலையா இந்த வாங்கியோ, யோ அவன்தான் இரும்பு தலை. இரும்பு காலா இந்த வாங்கியோ, யோ அவன்தான் இரும்பு காலு. பேசாம வெளியே போய் சண்டை போலான்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. சண்டை போறதுக்கு பீஸ் அடிக்க கூடாதுன்னு அங்க செவத்துல இருக்குது. அங்கதான் பங்கு பீஸ் அடிச்சுட்டு இருக்காரு. அப்ப அங்க சிங்கு ஃபர்ஸ்ட் சீன்ல உதச்சு கேன் அங்கதான் இருக்குது. அந்த கேன் எடுத்து பார்த்தா செவரை உடஞ்சு விழுவுது. இந்த கும்ஃபோ வித்தை யூஸ் பண்ணி எவனையும் அடிக்க மாட்டேன் என் மாஸ்டர் கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்ப எப்பரா சண்டை போடுன்னு சொல்லி இவங்களா குச்சை வச்சு அடிக்கிறாங்க. இவன் குச்சலா உடைக்கிறான் காலை வச்சு, கால் பவர்ல முடிய பறக்குது. ஹே, கும்ஃபோ வித்தை யூஸ் பண்ணி சண்டை போட மாட்டேன்னு சொன்ன, நான் இப்ப சண்டை போடல, சாக்கர் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பாலை வச்சு ஒரு உத எல்லாரும் பறந்துட்டு போய் விளையாடுறானுங்க. ஃபுட்பாலை வச்சு எல்லாத்தையும் அடிக்கிறான். பால் பட்ட இடத்துல செவரே உடையுது. சிங்க அடிச்சு அடியில் குச்சலாம் பறக்குது. இதை ஃபங்க ஆச்சரியமா பாக்குறாரு. டே, என்கிட்ட மோதி பாடுறா தம்பி, சில்லறக்குதா, கும்ஃபு வித்த காட்டுறேன்னு கும்ஃபு கெட்ட பேர் வைக்காதன்னு சொல்லிட்டு இவன் காசை ஆட்டி போட்டு போயிடுறான். அப்புறம் அந்த காசை வச்சு ஜூஸ் குடிச்சா ஃபங்கு இவன் காலை பாக்குறாரு. உன் கால் பாக்குறதுக்கு சாதாரண கால் மரத்தா இருக்குது, இந்த கும்ஃபு வச்சு ஃபுட்பால் ஆட முடியும். சாக்கர்ல கும்ஃபுவை அடைச்சா செம்ம ஐடியா, இதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். நீங்க யாரு கோச்சா? ஆமா, நான் கோச், எக்ஸ் சாக்கர் பிளேயர், கோல்டன் லெக். அப்பவா சொல்லிக்கொடு சொல்லிக்கொடுன்னு தொல்லை பண்றான். முதல்ல அதுக்கு டிசிப்ளின் வேணும். நான் ரெடி. ஃபுட்பால் ஆட ஷூ ரொம்ப முக்கியம். சோ இவன் ஷூ வாங்குறதுக்கு மியூ கிட்ட போறான். மியூ ஷூவை குப்பையில போட்டுட்டேன் அப்படின்னு சும்மா சொல்றான். பட் அவர்கிட்ட தான் ஷூ இருக்குது, ஃபுல்லா தச்சு ரெடியா வச்சிருக்கா. இப்ப ஃபுட்பால்ல ஆள் சேர்க்கறதுக்கு அயன் ஹெட் கிட்ட போனா அவன் பயந்து ஓடுறான். ராசா, நீ போன டைம் பண்ண வேலையிலே நீ டீப்ரோமெண்ட் பண்ணிட்டாங்க, இப்ப நான் கக்கூஸ் கழுவிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கதறான். இதுக்கு மேல நீ தொல்லை பண்ண நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன், நீ மற்ற சகோதரர்களை போய் கேளு அப்படின்னு சொல்றான். இவன்தான் ரெண்டாவது ஷாவலின் சகோதரன், ஹூக்கிங் லெக், காலை வச்சு வித்து காட்டுவான். ஏன் என் வாழ்க்கை இப்படியா ஆகணும்? நான் அழகா இருந்து சொட்ட விழுவுது, ஆனா நீ மொக்கையா இருந்து முடி இருக்குது. கும்ஃபோ கத்துட்டு ஒரு யூஸ் இல்லாம வாழ்க்கையில வழுக்க விழுந்து பாத்திரம் கழுவிட்டுக்கிற, இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். இவன்தான் மூணாவது ஷாவலின் சகோதரன், அயன் ஷர்ட். அயன் ஷர்ட் ஒரு பிஸியான பிசினஸ் மேன், எல்லா விஷயத்தையும் ப்ராபபிலிட்டி படி தான் பார்ப்பான். நோ எக்ஸ்பீரியன்ஸ் டிவைடட் பை ரிஸ்க் பை த டைம் யூ லேர்ன், அது பார்த்தா ஜெயிக்கிற வாய்ப்பு ஜீரோ. எடுத்துக்காட்டுக்கு இந்த காயினை தூக்கி போட்டு பூ தலை, இதுல ரெண்டுல எது விழுந்தாலும் தொத்து போயிடுவோம். அப்பவா தூக்கி போட்டு பாக்கலாம், ஒண்ணு வேணாம் இங்கிருந்து போ, டைம் இஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு துரத்து விட்டுறான். அப்ப காயின் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்தா இவன் சொன்ன மாதிரி அப்படியே நடுவுல நிக்குது. இவன் தான் நான்காவது ஷாவலின் சகோதரன், எம்டி ஹேண்ட் அல்லது லைட்டனிங் ஹேண்ட். ஹேண்ட் சொல்லிட்டு மூக்கில் அடிச்சு கதை சாத்திட்டு கெட்டப்பலாம் மாத்திட்டு வெளியே வரான். இவன் பாக்குறதுக்கு லைட்டா ப்ரூஸ்லி மாதிரியே இருப்பான். ஃபுட்பால் எல்லாம் வான் சொல்லி கூப்பிட்டா 6 மாசமா எனக்கு வேலையே இல்லை, காசே இல்லைன்னு சொல்றான். தம்பி, ஜெயிச்ச $1,000,000 வரும், கும்ஃபு நமக்கு ஒழுக்கத்தை சொல்லி தரணும், இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். சிங்கத்தா அஞ்சாவது ஷாவலின் சகோதரன், மைட்டி ஸ்டீல் லெக். ஸோ இப்போ அடுத்தது 6வது சகோதரன், இவன் தான் 6வது இளம் கடைசி சகோதரன், லைட் வெயிட் வெஸ்ட். லைட் வெயிட் பார்க்கறதுக்கு சின்ன வயசுல இப்படி இருந்தான், பட் இப்போ பிட்டுட்டரி நோய்க்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான். ஹைட்டாக பறக்கிறது தான் இவன் ஸ்டைலு. ஒருத்தவங்க டாய்லெட் பேப்பர் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அப்படியே பறந்து எடுக்க பார்க்குறான், பட் பறக்க முடியாமல் விழுந்துடுறான். ஒரு பக்கம் அயன் ஹெட்டை பாஸ் மண்டலே பாட்டில் அடிச்சு திட்டுறாரு. இவன் அவங்களுடைய பழைய ஃபோட்டோவை பார்க்குறான். எல்லா சகோதரர்களுமே அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அவ்வளோதான் வரமாட்டாங்கன்னு நினச்சி அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ட்ரைனிங் கடுமையாக இருக்க போது, நீங்களே ஒரே டீமாக வேலை செய்ய போறீங்க. அப்போ வாங்க விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரே கீக்கு பால் எங்கேயோ போயிருச்சு. போன பால் அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப வருது. இவங்களெல்லாம் ஃபுட்பால் ஆட சொன்னா போட்டு மதிச்சிட்டு இருக்கிறானுங்க பாலை. இடையே என்ன பண்றீங்க, சாக்கர் ஆடுறோம், பால் அங்கே இருக்குது, எல்லாரும் திரும்ப வாங்க. ஃபுட்பாலில் பேசிக்காக 4 ஸ்கில் இருக்குது, ட்ரிபிள், ஸ்டாப், ஹோல்டு, கிக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கோச், நானும் அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வேணா வேணாம், கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. நீ பாலை உதச்சி பால் பிளேன் மேலே பட்டு அது கிராஷ் ஆனால் யார் பொறுப்பு? 6வது சகோதரன், முட்டை எடுத்துக்கிறேன், இந்த முட்டையை உதச்சி ப்ராக்டிஸ் பண்ணு. முட்டை உடையாமல் உதைக்கணும், ரொம்ப கஷ்டம் இது. முட்டை வர உடஞ்சி அவன் காலையே ஊத்துருச்சு. என் முட்டை அப்படின்னு இவன் எகிரிட்டு வந்து காலை கடிக்கிறான். இவர் வர தெரியாமல் முட்டையை மெயின் பாயிண்ட்லேயே போட்டுறாரு. அவன் அதை பார்த்துறான், இப்போ ஓடி வந்துட்டுக்கிறான். ஜெங்கு டக்குன்னு ஒரு முட்டை எடுத்து பிஸ்னஸ் மேன் வாயில் போட்டுறான். இவன் அவனை பிடிச்சி அவன் வாயோட வாயை வச்சு உறிஞ்சிட்டுக்கிறான் முட்டையை. அதுக்கப்புறம் ட்ரைனிங் செம்ம போது ஜிங்க் முட்டை உடையாம உதைக்க கத்துக்கிறான். எல்லாருமே சூப்பரா ட்ரைனிங் பண்றாங்க. ஒரு செவத்துல வட்டத்து போட்டு அந்த வட்டத்துக்குள்ள பால் அடிக்க பாக்குறான். சிங்குடைய ஷவுலின்னு சாக்குரு இப்ப ஒன்னா சேர்ந்து செம்மையா வேலை செய்யுது. எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணும்போது தும்மு தும்முன்னு ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா இவன் போட்டு பொழந்துட்டு இருக்கிறான். உதைக்கிற உதையில செவரெல்லாம் உடையதே இவன் கரெக்டா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் இது ஃபுட்பால், இவன் மட்டும் நல்லா அண்ணா போத்தது, மொத்த டீமுமே நல்லா அண்ணும். இப்ப சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு பிரேக் இல்லாம ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி வைக்கிறாங்க.
சிங் கொஞ்சம் பேத்து கூட சண்டை போட்டால அவனுக்கு தான் இவனுங்க, அவனு கூட தான் மேட்ச் ஆட போறானுங்க. ஒருத்தங்கிட்ட இருந்து ஸ்பேனர் விழுவுது, நான் ஒரு மெக்கானிக்குங்க அதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள வச்சா சுத்தி சேர்ந்து விழுவுது. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் ஆப்போனன் டீம் பாலை உதைக்கிறதுக்கு பால இவனுக்குள்ள போட்டு உதைக்கிறானுங்க. இதெல்லாமே ஃபங்கு பிளான் தான், ஏன்னா இவனுக்குள்ள ஷவுலிங் திறமையை இப்படி தான் கொண்டு வர முடியும். எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நிறுத்திட்டுறானுங்க. பாக்கிறதுக்கு ஏதோ மிலிட்டரி ஜோன் மாதிரி இருக்குது. எங்களை தாக்குறாங்க, எங்களுக்கு படை பலம் வேணும், ஓவர் ஓவர் என்ன பண்ற அவனுங்க ஏமாத்துறானுங்க. உனக்கு ரெட் கார்டு, வெளியே போ, ஃபுட்பால் என்ன போறா சண்டை போறதுக்கு? ஆமாடா, ஃபுட்பாலுங்கிறது போர்தான்டா. அயன் ஹெட் வெள்ளக்கொடி காமிச்சு சரண்டர் ஆயிடுறான். ஒருத்த அவன் சட்டியை கழட்டி கொடுத்து தலையில மாட்டிக்கோ, அப்பதான் உங்களை விடுவேன்னு சொல்றான். அயன் ஹெட் அந்த சட்டியை கழட்டி தலையில மாட்டிக்கிறான். அதை பார்த்து எல்லாத்துக்கும் செம்ம அவமானமா இருக்குது. எல்லாரையும் உங்களை பார்த்து கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க. அப்பதான் ஜிங் எதையும் உணர்றான், அவங்க திரும்ப வந்துட்டாங்க, அவங்களுடைய சக்தி திரும்ப வந்துருச்சு அவங்களுக்கு. ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஸ்டான்ஸ்ல நிக்கிறாங்க. அப்படியே புத்திஸ்ட் சொல்ற மந்திர சத்தம் கேக்குது. அயன் ஹெட்டுக்கு அவனுடைய சக்தி வந்துருச்சு, மண்டையை வச்சு பொழந்து தள்ளுறான். ஹூக்கிங் லெக்கு திரும்ப வந்துட்டா அவன் காலை வச்சு வித்து காட்டுறான், பால் யாருக்கிட்டையும் போக மாட்டேங்குது. லைட் வெயிட்டுக்கு அவன் சக்தி வந்துருச்சு, அவன் சக்தி யூஸ் பண்ணி லைட் வெயிட்டடா பறந்து பால உதைக்கிறான். அயன் ஷர்ட் பேக் பால வயிற்றுலேயே உறிஞ்சிடறான். இவன் அடிச்ச கூட ஒன்றும் அவன் முடித்து ஸ்பேனரே வளையுது. கடைசியா தலைவன் ப்ரூஸ்லி எம்டி ஹேண்ட் லைட்னிங் ஹேண்ட் திரும்ப வந்துட்டான். எல்லாரும் லாஸ்ட் அட்டாக்னு சொல்லிட்டு அவங்க ஷூவை தூக்கி போடுறாங்க. சும்மா மின்னல் வேகத்தில் எல்லாம் ஷூவை பிடிச்சிடறான். அதெல்லாம் ஒன்னா பிடிச்சி தூக்கி வீசணும்னு ஜின்னு ஒரே உத பால் சும்மா பறந்து கோல் போஸ்டே வளைக்குது. அடைச்சா மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஸோ இவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆப்போனண்ட்டு இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்போ தான் ஹங்குடைய ஈவல் டீமை காட்டுறாங்க. அவங்களாம் தண்ணிக்குள்ளே இரும்பு பந்தை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க டீமை அப்ளை பண்ணுறதுக்கு ஃபங்கு போகிறாரு. ஹங்கு இவங்க டீமை பார்த்துட்டு வேலைக்காவது டீம் ஆட்டிருக்குன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுறான். அன்றைக்கி நேட்டி மீ ஏ சிங் ஒரு ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவள் எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறான். இந்த ட்ரெஸ்ஸு பாரு, சூப்பராக இதாக தொட்டு பாரு, நைஸாக இருக்கும். நாளைக்கு நான் ஃபுட்பால் ஆட போகிறேன், அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவேன். அதுக்கு நீ தைச்சு கொடுத்த ஷூ தான் காரணம். உன் முகத்துடைய அழகை மறைக்கிற மாதிரி எதுக்கு முடிய முன்னாடி விட்டுருக்க பாரு, எவ்வளோ அழகாக இருக்க. ஈ வேற போறது, இவ அடிக்கிறேன் எவ்வளோ அடிச்சிருக்கிறான். அப்போ ஒருத்த வந்து டே சுத்தம் பண்ணாம என்ன பண்ற, போய் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றான். இனிமே மேட்ச் தான் ஃபுல்லா காட்டுவாங்க, வாங்க வாங்க போய் பார்க்கலாம், அங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, ரிப்போர்ட்டர் ஆடியன்ஸ்னு. அங்க போய் பார்த்தா பெருக்கிறவங்க தொடக்கிறவங்க தான் இருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்பா அவங்க பெருக்கிறவங்கப்பா, டே அவங்களும் நம்ம ஃபேன்ரா. டே வாய் முடுங்கடா, என்ன கூட்டமே வரல, ஃபைனல்ஸ்ல வருவாங்க, ஃபைனல்ஸுக்கு போறோம், ஃபைனல்ஸுக்கு போறோம், டே வாய் முடுறீங்களா, தொடப்பட்டி எடுத்து அடிக்கணுமா, ஃபைனல்ஸுக்கு போறோம், ஃபைனல்ஸுக்கு போறோம், நிஜமே தொடப்போறது. டே யாரா இவனுக்கு காமெடி பேசு, டீம் ஷவுலினா, சிகரெட்ஸ் இங்க பிடிக்க கூடாது. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு, வச்சு ஒரே உத கோல் போயிருச்சு டக்குன்னு. டே என்னடா ஆச்சு இப்ப, மறுபடியும் ஒரே உத, மறுபடியும் கோல் போயிருச்சு. இவனுக்கு ஏதோ நம்ம கிட்ட ட்ரிக் காமிக்கிறானுங்க, நம்ம யாருன்னு காட்டுவோம், மறுபடியும் ஒரே உத, மறுபடியும் கோல். அட இது ஏமாத்துவால, எங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க ஆடுறதுக்கு. கோல் போஸ்ட்டுக்குள்ளே பாலு வருது, ஆளுங்களும் பறந்து வராங்க, அந்த அளவுக்கு வெறித்தனமா ஆடுறானுங்க. ஃபங்கு ஹங்கு கால் பண்ணி ஜெயிச்சு மேட்டர் சொல்றாரு. 44-0 ஜெயிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மேட்ச் ஆடுறானுங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக ஜெயிக்கிறானுங்க, செம்மையாக ஆடுறானுங்க. அயன் ஷர்ட் வயிற்றுலேயே பாலை வச்சுட்டு கோல் போஸ்ட்டுக்குள்ள போயிடுறான். லைட் வெயிட் பறந்து பறந்து அடிக்கிறான், செம்மையாக போகுது. இப்படி சிங்க ஆட விடாமல் தடுத்தாலும் மற்றவங்களே சூப்பராக ஆடுறாங்க. ஷவுலின் கும்ஃபு சாக்கரி கலந்து ஒரு கலவையை உருவாக்கி இருக்கோம். எங்கள் மாஸ்டருக்கு நன்றி, ஆனால் அவர் செத்து போயிட்டாருங்க. ஏய் மியூயி, இதை பார்க்குறியா, சாப்பிட்டியா, தூங்குனியா? மியூயி ஒரு பக்கம் பியூட்டி பார்லருக்கு போயிருக்கா, அங்கே ஒருத்தவங்க மூக்க நோண்டி இவன் மேலேயே பூசுகிறாங்க. சார், கேமராக்காக சில வித்தைகளை காட்ட முடியுமா நீங்கள்? இங்கே பாருங்க, நான் பறந்து போவேன், இங்கே பாருங்க, நான் உதச்சாலே மற்றவங்க பறப்பாங்க. கன்க்ராச்சுலேஷன்ஸ், கன்க்ராச்சுலேஷன்ஸ், யாருக்கே வேணும், கன்க்ராச்சுலேஷன்ஸ், போய் அந்த சைடு ஷூவ ஷூவ ஷூவ. சகோதரர்களா, நம்ம பழைய ஷூக்கு டாட்டா சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசினா திரும்ப மேலேயே விழுது. அப்போ மியூயி அங்கே ஃபுல் மேக்கப்போட வரா. ஹே மியூயி, இன்னைக்கு தான் ஹாலோவீனே இல்லையே, எதுக்கு இந்த மாதிரி கெட்ட போட்டிருக்க? அப்புறம் இந்த நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஷூவை கிஃப்டாக தரான். என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். லவ் பண்ணுறியா அப்படிங்கிறதுக்கு இல்லை, லவ்லா இல்லை, நீ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறான். ஸோ இது கேட்டு இவன் சோகமாக போயிடுறா. இதில் ஒரு அல்டர்னேட் சீன் இருக்குது, அது என்னன்னா, அந்த பண்ணுக்கடை பாஸ் வந்து இவ்வளோ திட்டி அடிக்க வருவா, என்னது கெட்டப்புன்னு. அப்போ இவன் தடுத்து விட்டு தள்ளி விட்டுருவா. இவங்களாம் அந்த பாஸ் எடுத்து மியூ நீ ரொம்ப அழகாத்தான் இருக்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக அமெரிக்கன் வெர்ஷனில் ட்ரிம் செய்யப்பட்ட சீன். இப்போ அடுத்து செமிஃபைனல்ஸ் மேட்ச். அங்கே பார்த்தா பொண்ணுங்களாம் ஆம்பளை கிட்ட போட்டு வந்திருக்காங்க. அவங்க வேறு ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மாதிரி பறந்து பறந்து விளாட்றாங்க. ஸோ அதனால பாலே இவங்களுக்கு கிடைக்காத மாதிரி கோல் போஸ்ட் கிட்ட ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் ஒரு கிக் விட்டா நம்ம ப்ரூஸ்ல ஈஸியாக தடுத்துறான் பாலை. எல்லா பிளேயர்ஸும் சுற்றி நின்று மாற்றி மாற்றி உதைக்கிறாங்க. எல்லாத்தையுமே செம்ம ஈஸியாக தடுத்துறான், எகிரி எகிரி தடுக்கிறான். பாலை உதச்சி உதச்சி இவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. கடைசியாக ப்ரூஸ்லி அந்த பாலை பிடிச்சி ஒரு வீசு எதிர் கோல் போஸ்ட்டுக்கே போய் விழுந்துருச்சு. ஸோ இது மூலியமாக இவங்க ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. சிங் ஸ்டேட்டா மியூயை பார்க்க போறான். ஹே மியூ, எங்க அவ செத்து போயிட்டா? எப்படி, நான் தான் கொன்ன. அடி பாவி, ஒரு தாய்ச்சி எக்ஸ்பர்ட்டை கொண்டுட்டியா? அநேகமா நீ அவளை தூக்கத்துல கொண்டு இருப்பேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஹிஹி, சும்மா நான் ஜோக் பண்ணேன், அவள் உயிரிழத்தாக்குறா, அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். அவள் செய்கிற பண்ணி இப்போ சாஃப்டாகவும் இல்லை, ஸ்வீட்டாகவும் இல்லை, உப்பு கறிக்குது. ஃபைனல்ஸ்க்கு டிக்கெட் கொடுத்துட்டு போகத்தான் என் வந்தான் பாட்டி இவன். இங்கே இல்லை, அவள் செஞ்ச பண்ணை சாப்பிட்ட இடத்த தெரியுது, அவள் சோகத்தில் அழுந்துக்கிட்டே பண்ணு செஞ்சிருக்கான்னு. இப்போ அடுத்து ஃபுல்லாக கிளைமேக்ஸ் தான், ஃபைனல்ஸ் மேட்ச் வந்துருச்சு. டீம் ஷவுலினும் டீம் ஈவலும் மோதிக்க போகிறாங்க. பாஸ், இன்னைக்கு எவ்வளோ கோல் வரும்?
இன்னைக்கு நம்ம கோல் அடிச்சு வின் பண்ண மாட்டோம், வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றான். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சும்மா வெறித்தனமா இருக்குது மேட்ச். லைட் வெயிட் பறந்து பாலை பாஸ் பண்றான், இவங்க டக்குனு கோல் போஸ்ட் கிட்ட எடுத்துட்டு போறாங்க பாலை. கோல் போஸ்ட் கிட்ட போன வாட்டி ஜிங்க ஒரு கிக் விடுறான், பால் சும்மா அனல் பறக்க போகுது. எருப்பெல்லாம் அப்படியே பத்தி உள்ள இருந்து ஒரு பீஸ்டே வருது, ஆனா அசால்ட்டு கதை பிடிச்சிடறான், அது ஒத்த கையில பிடிச்சிடறான். இவங்களுக்கே செம ஷாக்கா இருக்குது. அப்புறம் பாலை இவங்கிட்டே உருட்டிட்டு அடின்னு சொல்றான், ஆப்போனட்டே போய் அடின்னு சொல்றாங்க. இந்த வாட்டி கோல் போஸ்டோட எஜில் ஒரு ஷாட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு செம்மன் ஒரு ஷாட் வைக்கிறான், பட் அதையும் அசால்ட்டுக்கு பிடிச்சிடறான். லாஸ்டா ஒரு ஷாட் வைக்கலாம்னு சொல்லிட்டு எகிரி வந்து ஒரு ஷாட் விடுறான். கிரவுண்டில் அந்த புலெல்லாம் அப்படியே பறக்கத்து தெரிச்சு அந்த அளவுக்கு அப்படியே ஃபோர்ஸ் ஆகுறது பால, பட் அதை கப்புன்னு பிடிச்சிடறான். எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே வித்தியாசமான ட்ரக் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. இப்போ அந்த கோல் கீப்பர் பால வேகமாக வீசுறான், ப்ரூஸ்லாலே பிடிக்க முடியல, இப்படியே தடுத்துறான், கையை வலிக்குது இவனுக்கு. இவனும் ஆப்போனண்ட் கிட்ட பால போட்டு அப்படின்னு சொல்கிறான், அடிச்சா தரைய பழக்குது. அதை தடுக்க போய் இவன் தான் எகிரிட்டு போய் விளையாடுறான், பட் அப்பயும் நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ ஆப்போனண்ட்டு எகிரி வந்து ஒரு கிக் விடுறான், அதை பிடிக்க போய் சட்டையெல்லாம் பேர்ந்து கையெல்லாம் அடிபட்டுருச்சு ப்ரூஸ்லிக்கு. ஸோ ப்ரூஸ்லியால் இப்போ கண்டினியூ பண்ண முடியாது, அடிபட்டுருச்சு. ஸோ எல்லாரும் இவனுக்கு சலுகை வைக்கிறாங்க, இவனும் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கேம் மரணமாக போது, தலையில் அடித்தா இவங்களும் தலையில் அடிக்கிறானுங்க, பறந்தா இவங்களும் பறக்கிறானுங்க, லைட் வெயிட்டே அடித்து சாத்திடுறானுங்க. ஹூக்கிங் லெக் வித்தையை காமிச்சா அவங்களும் ஹூக்கிங் லெக் பண்ணுறானுங்க, ஹூக்கிங் லெக்குடைய காலையே லாக் பண்ணிடுறானுங்க. இப்போ வேற எதிர் டீம் கேப்டனும் சின்னும் சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. பாலை மாற்றி மாற்றி அடிச்சு எட்டி ஒதுக்கி வரானுங்க. நல்லவில் ரெஃபரி டீம் மேட்லாம் வந்து தடுக்கிறாங்க. எல்லோ கார்டு கொடுத்தா தான் தெரிஞ்சவங்களா, எங்கடா இங்கிருந்த கார்டை காணும், எவன்டா அது பின்னாடி அடிக்கிறது, இதில் இருந்தால் முன்னாடி வாங்கடா அடிச்சு போடுறானுங்க ரெஃபரிவே. என்ன வகை கும்ஃபு அது இப்படி போட்டு அடிக்கிறானுங்க, அவனுங்க ஏமாத்துறானுங்க, அவனுங்க ஏமாத்துறானா ஏமாத்தாட்டி என்ன, நான் ஏதாச்சும் பண்ணணும், என் வீட்டில் நெருப்பு, நான் இங்கிருந்து கிளம்புறேன், எங்கள் அம்மா குழந்தை பிறக்க போது நானும் கிளம்புறேன், டே ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்குறேன்டா போகுதுரா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ விட்டுருன்னு சொல்லிட்டு ஓடி போயிடறானுங்க. இப்போ டீம்ல எட்டே பேர் தான் இருக்காங்க, இன்னும் ஒருத்தருக்கு அடிப்பாட்ட கூட அவ்வளோ ஆள் பத்தாமல் தோத்து போயிடுவானுங்க. செகண்ட் ஹாஃப் இப்போ ஆரம்பிச்சிருச்சு, இவங்கெல்லாம் கும்ஃபு பேரிகேடு ஷீல்டுன்னு ஒரு ஷீல்டு போடுறாங்க, ஆனால் பாலை வச்சு ஒரே எடுத்தா அந்த ஷீல்டு பறந்து போயிருச்சு. இப்போ அயன் ஷேடு தான் கோல் கீப்பர் ஆகிறான், செத்தல் சத்துருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறான் கடைசியா. ஹலோ சென், நான் தான் டீன் பேசுறேன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன். இது சென்னை இல்லை, இதுக்கா. ஓகேக்கா, உங்கள் வைஃப்கிட்ட நான் லவ்யூ சொன்னதை சொல்லிடுங்க. ஆப்போனண்ட் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, கஷ்டப்பட்டு தடுக்கிறாங்க, அதை அடி வாங்கி வாங்கி தடுக்கிற, எல்லாரும் மாற்றி மாற்றி உதைக்கிறானுங்க, சுற்றி நின்று அடிக்கிறானுங்க, இதை ஃபங்காலேயே பார்க்க முடியல. அப்புறம் அடிக்கலான்னு பார்த்தா பாலை காணும், என்னன்னு பார்த்தா என் வயிற்றில் பால பிடிச்சிக்கிட்டான், பாலை இழுத்து ஒரு தள்ளு தள்ளுறான், பால் தூரமாக போகுது நல்லா, இதான் சரியான டைம்னு சொல்லிட்டு பால் கோல் போஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு போடுறானுங்க. ஜீன் சமைக்கி கூடுறான், பால் பட்டு தச மாதிரி கோல் ஆக போது அப்பன் பார்த்து இந்த கோல் கீப்பர் கோல் போஸ்ட் ஒரு அடி வச்சவனே கம்பி வந்து தடுத்துருச்சு. சிங்குடைய காலை வர ஒருத்தன் பிடிச்சிக்கிறா, அதனால கால் லைட்டாக உடஞ்சிருச்சு அவனுக்கு. கடைசியாக ஃபைனல் அட்டாக்குன்னு சொல்லி ஒரு பயங்கரமான தாக்குதல் பண்றாங்க, பால் சுத்திக்கிட்டு அயன் ஷர்ட் வயித்துலயே பட்டு அயன் ஷர்ட் சட்டையெல்லாம் கிழிஞ்சு இவனும் இன்ஜூர் ஆயிட்டான். அவள் தான் இனிமேட்டு இவங்க டீம்ல ஆடுறதுக்கு ஆள் பத்தல அப்படின்னு பார்த்தா மியூ அங்க வந்துடுறா, மொட்டடிச்சுட்டு வந்துடுறா. ஹே மியூ, என்ன திரீன் எலின் பண்ணுற மாதிரி வந்திருக்க, நீ தானே சொன்ன என் முடியை அழகு மறைக்குதுன்னு, இந்த உனக்காக நான் ஷூ தச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கொடுத்துட்டு இவன் கோல் கீப்பர் ஆட போகிறான். இந்த டீமை காப்பாற்றுறதுக்கு மியூ கெத்தா நடந்து போறா, பட் தெரியாமல் கம்பத்தில் முட்டிக்கிறான். இது பார்த்தாதுன்னு ஆப்போனண்ட் கோல் கீப்பர் பக்கத்தில் போய் நின்றுக்கிறா, ஹே பொண்ணு உன் போஸ்ட் அங்கே இருக்கு, அப்புறம் குடுக்குறன்னு ஓடி போய் பாலை கிக் பண்ணால் தெரியாமல் ஆப்போனண்ட்டுக்கிட்டே கிக் பண்ணிடுறா. அச்சோ இப்படி ஆயிடுச்சு, பட் இப்போ தான் மியூ அவளுடைய தாய்ச்சி திறமையை காட்ட போகிறான். ஆப்போனண்ட் இப்போ அடிக்க போனால் சாத்தானே வருது, அவன் ஃபுல் பவரில் அடிக்கிறான் பாலை, அப்படி கொழுந்து விட்டு வர பாலை இவன் அசால்ட்டுக்கு கையில் சுத்து சுத்துன்னு சுத்தி கண்ட்ரோல் பண்ணிடுறா. செம்மையா பண்ண சுத்துற மாதிரியே பாலை சுத்த ஆரம்பிச்சிடறா. இப்போ சிங்குடைய ஷூ ரெடியாக இருக்கு, அப்படியே அந்த பாலை சுற்றி உயரமாக தூக்கி போட்டுறா. ஜிங் அப்படியே சுற்றிக்கிட்டே ஒரு உதை, சூறாவளி வந்த மாதிரி நிலம் பிறந்துக்கிட்டு போயிட்டுருக்குது, சூறாவளி மாதிரி வந்துட்டுருக்குது, கோல் கீப்பரால் பிடிக்கவே முடியல, அவன் ட்ரெஸ்ஸை பிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ எப்படியே அவங்க கோல் போட்டு வின் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த டென்ஷனில் ஹங்கு படிக்கட்டில் விழுந்துட்டுருக்கிறான். டீம் ஷவுலின் இப்போ சாம்பியன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிங்கும் மியூயும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஊக்க மருந்து பயன்படுத்துறதுனால ஹங்கியும் பேன் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்போ ஜிங் ஆசைப்பட்ட மாதிரியே வாழைப்பழத்தோல் வலிக்கு விழுந்தா ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. கும்ஃபு வச்சு காரை பார்க் பண்ணுறாங்க, செடியை வெட்டுறாங்க, ஊருக்குள்ளே எல்லாருமே கும்ஃபு கற்றுக்கிட்டாங்க. பஸ் போயிடுச்சுன்னா இவங்க கும்ஃபு யூஸ் பண்ணி பஸ்ஸில் ஏறிடுறாங்க ஈஸியாக. இப்படி ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த படம் முடியுது. அண்ட் இது போலவே கும்ஃபு ஹாசல் படம் இருக்குது, அது வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் போடுறேன்.